தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உஸ்பெகிஸ்தான் நாட்டில் இருமல் மருந்து குடித்த 18 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் நொய்டாவில் உள்ள மேரியன் பயோடெக் நிறுவனத்தில் மருந்து உற்பத்தி தற்போது நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. மருந்து உற்பத்தி அனைத்தும் நிறுத்தம் செய்யப்பட்டு விட்டதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். உஸ்பெகிஸ்தான் நாட்டில் இருமல் மருந்து குடித்த 18 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் நொய்டாவில் உள்ள மேரியன் பயோடெக் நிறுவனத்தில் மருந்து உற்பத்தி நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் குணா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். குணா, வணக்கம். நொய்டா மருந்து நிறுவனத்தில் உற்பத்தி நிறுத்தம் என்ற தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம் குணா. வணக்கம். உஸ்பெகிஸ்தான் நாட்டில் இருமல் மருந்து சாப்பிட்டு 18 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம் நேற்று அந்த நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. அந்த இருமல் மருந்து தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனமாக இந்தியாவில் ஒரு மருந்து நிறுவனம் அந்த மருந்தினை தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த மருந்து நிறுவனம் நொய்டாவில் இருக்கக்கூடிய மருந்து நிறுவனமாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கண்டறிந்திருக்கின்றன. இதன் காரணமாக நொய்டா மருந்து நிறுவனத்தில் அந்த இருமல் மருந்து உற்பத்தியானது நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நொய்டாவில் உள்ள மேரின் பயோடெக் நிறுவனத்தில் இந்த மருந்து உற்பத்தி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த உஸ்பெகிஸ்தான் நாட்டில் 18 குழந்தைகள் இந்த மருந்தின் காரணமாக உட்கொண்டதன் காரணமாக 18 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம் காரணமாக அந்த மருந்து உற்பத்தியானது நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் மருந்து உற்பத்தி அனைத்தும் நிறுத்தப்பட்டு விட்டதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவலாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த இருமல் மருந்து வேறு எந்தெந்த நாடுகளுக்கு அதே போன்று வேறு எந்த நாடுகளுக்கெல்லாம் மாநிலங்களுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது என்பது போன்ற விவரங்களானது தொடர்ந்து ஆராயப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் இந்த மருந்து பயன்பாடு இருக்கிறதா, அதனை தடுப்பதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அந்த உஸ்பெகிஸ்தான் நாட்டில் சாப்பிட்ட அந்த இருமல் மருந்தானது உற்பத்தி தற்பொழுது இந்தியா நொய்டாவில் இருக்கக்கூடிய அந்த மருந்து உற்பத்தி நிறுவனத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிறுவனமும் அந்த மருந்தினை உற்பத்தி செய்வதற்கான உற்பத்தியினை தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணா.